மலையாள ஹோம்மேக்கர்ஸ் கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. நாகாலாந்து மக்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட ஒருவரை தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக நியமிப்பது கூடாது, அவர் வந்தால் குழப்பத்தை ஏற்படுத்துவார் என்று ஏற்கனவே சொன்னோம். அது இன்றைக்கு நடக்கிறது. நாகாலாந்து மக்கள் அவரை வெளியேறி சொல்லி போராடியதைப் போல இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவரை வெளியேற்றும்படி போராடுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றரை ஆண்டுகளிலேயே அவர் பொறுப்புக்கு வந்து ஒன்றரை ஆண்டுகளிலேயே உலகத்திலேயே ரிஷிகளின் தவத்தால் உருவான ஒரே தேசம் பாரதம். அதனால்தான் இதற்கு பெயர் பாரதம். அவர்களின் தவ வலிமையால் திடீரென்று ஒரு தேசமாக இது வளர்ந்தது. இதை யார் சொன்னது? ஆர்எஸ்எஸ் தொண்டர் ஆர் என் ரவி. இப்படி ஒரு தேசம் உருவாக முடியுமா? இப்படி சொல்லி இந்த மக்களை எப்போதும் மயக்கத்தில் வீழ்த்தி வைத்திருப்பதுதான் அவர்களின் சூது, அவர்களின் சூழ்ச்சி. சட்டப்பேரவையில் வந்து படிக்கிற உரைங்கிறது திமுக அரசு தயாரித்த உரை. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்பே அவருக்கு அனுப்பி வச்சுவார் டிராப்டர் பேர். அவர் அதை படிச்சுட்டு அங்க இருக்கிறவங்க அதை ஆங்கிலத்தில் எடுத்து சொல்லுவாங்க. ஒப்புதல் தந்த பிறகு பிரிண்டுக்கு புத்தகமா வச்சுட்டுவாங்க. ஆளுநர் கையிலே புத்தகம் இருக்கும், முதலமைச்சர் கையிலே புத்தகம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் கூடும் போது ஆளுநர் இப்போது உரையாற்றுவார் அப்படின்னா அவர் என்ன பதில் பேசுவாரு? சனாதனத்தை தான் பேசுவார். பெண்கள்லாம் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், பத்தாம் வகுப்பு மேல படிக்க வேணாம், இதுதான் பேசுவார். ஏன்னா அதுதான் அவருடைய மூலையில நிரம்பி கிடக்கிறது. ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தில் நோக்க உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற நமது கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களை வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தம்பி வன்னியரசு அவர்களை நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் பங்கேற்று கண்டன உரை ஆற்றி சிறப்பித்திருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாநில துணைத் தலைவர் எழுத்தாளர் அருமை அண்ணன் கோபண்ணா அவர்களை, ஆளுநர் வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தி இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் இரா முத்தரசன் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் தேசிய அரசியல் குழு உறுப்பினருமான மதிப்பிற்குரிய தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களை, கட்சியின் முதன்மை செயலாளர்கள் தோழர் உஞ்சையரசன் அவர்களை, தம்பி பாவரசன் அவர்களை, மாவட்ட செயலாளர்கள் அம்பேத் வளவன், அன்பு செழியன், இரா செல்வம், செல்லதுரை, வி கோ ஆதவன், வேளச்சேரி ரவிசங்கர் ஆகிய தோழர்களே, இந்த போராட்டம் வெற்றிகரமாக அமைவதற்கு களப்பணி ஆற்றியிருக்கிற இந்த பகுதியைச் சார்ந்த தொகுதி செயலாளர் சைதை மா ஜேக்கப் அவர்களே, தம்பி மா ரஜினி அவர்களே, பாண்டுரங்கன் அவர்களே, சி மணி, ரவி, குங்ஃபு, வரதா, பிரேம், அருண் ஆகிய தம்பிகளே, கட்சியின் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே, நாளை பொங்கல் விழா தொடங்குகிறது என்றாலும் கூட நான் விடுத்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பொங்கலை விட போராட்டம் தான் எங்களுக்கு முதன்மையானது என்று இங்கே வருகை வந்திருக்கிற என் ஊரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு போராட்ட களம் தான் என்றாலும் கூட ஒரு யோகாசன வகுப்பை போல இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு மணி நேரம் எல்லோரும் நீங்கள் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை இப்படி அமர்ந்தால் உடலுக்கு நல்லது. நான் விடுத்த அழைப்பை ஏற்று இங்கு வந்தது மட்டுமில்லாமல் அமருங்கள் என்று சொன்னதும் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிற உங்களுக்கு
மேடையில் நிற்கிறவர்களுக்கல்ல, பேச்சுக்கு கட்டுப்படாதவர்கள் என் வேண்டுகோளை ஏற்று அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிற உங்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை உரித்தாக்குகிறேன். அண்ணன் கோபண்ணா அவர்கள் அவருடைய மாணவ பருவ காலத்தில் எப்படி தரையில் அமர்ந்து தலைவர்களின் உரையை கேட்போம் என்பதை இங்கே மெய் சிலிர்க்க எடுத்துரைத்தார். அதை போன்று ஒரு கட்டுப்பாட்டை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நான் பார்ப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னதோடு இல்லாமல், இந்த கட்டுப்பாடு உங்களை அதிகார மையத்தை நோக்கி இட்டு செல்லும். நீங்கள் இன்னும் இன்னும் வளர்ச்சி அடைவீர்கள், அதிகாரத்தை வென்றெடுப்பீர்கள் என்று வாழ்த்தினார். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை, சிறப்பான நன்றியை உரித்தாக்குகிறேன். இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பங்கேற்று நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று தொலைபேசி வாயிலாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நம்முடைய அருமை தோழர், மதிப்பிற்குரிய தோழர் ஜி ஆர் அவர்களும் அண்ணன் இரா முத்தரசர் அவர்களும் ஓடாடி வந்து நம்முடைய போராட்டத்தை ஊக்கப்படுத்தி இங்கே உரையாற்றியிருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்முடைய அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த இடதுசாரி இயக்க தலைவர்களின் இந்த ஒத்துழைப்புக்கு அல்லது வாழ்த்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். தலைவர்களே, 16ஆம் தேதி நாம் வேங்கை வயல் பிரச்சனைக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தோம். நேற்றைக்கு முதல் நாள் 11ஆம் தேதி, அதற்கு முதல் நாள் தான் 9ஆம் தேதி சட்டப்பேரவையில் இந்த அவலம் அரங்கேறியது. அதை பார்த்ததும் அல்லது கேட்டதும் நான் அந்த போராட்டத்தை 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துவிட்டு ஆளுநரே வெளியேறு என்கிற முற்றுகை போராட்டத்தை 11ஆம் தேதி நடத்துவதாக அறிவித்தேன். அந்த போராட்டம் முக்கியத்துவம் இல்லை என்று பொருள் இல்லை. அந்த போராட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை போல முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆளுநரின் நடவடிக்கையும் இருக்கிறது. இதற்கு உடனடி எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாம் நடத்த இருக்கிறோம். இது ஒரே இடத்தில் நாம் நடத்த வேண்டிய, எதிர்வினை ஆற்ற வேண்டிய, நம்முடைய கன்னடத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்ததால் அதை பொங்கலுக்கு பிறகு தள்ளி வைத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தை ஒரு 2 நாட்கள் இடைவெளியிலே அறிவித்தோம். அப்படி நான் விடுத்த அழைப்பை ஏற்று உங்களுக்கெல்லாம் குடும்பத்தோடு பொங்கலை கொண்டாட வேண்டும் என்கிற கடமையும் இருக்கிறது. போராட்ட களத்தில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வம் ஒரு உணம் இருந்தாலும் கூட மனைவி பிள்ளைகள் ஆகியோரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது, நான் அறிவேன். பொதுவாக இப்படிப்பட்ட பண்டிகை காலங்களில் ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே பண்டிகை தொடர்பான ஒரு உற்சாகம் பறந்துவிடும். அதுவும் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் என்பது நமக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு திருநாள் எல்லாம் நான் அறிவேன். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, நான் அழைத்தால் நீங்கள் வருவீர்கள் என்கிற நம்பிக்கை. உடனடியாக நாம் பதிவு செய்ய வேண்டும், எதிர்ப்பை தெரிவித்தாக வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்து அறிவிக்க நேர்ந்தது. பொங்கல் திருநாளை ஒட்டி எல்லோரும் தலைநகரத்தை விட்டு கிராமங்களுக்கு போய் கொண்டிருக்கிற வேளையில் சிறுத்தைகள் மட்டும் எதிர்நீச்சல் போட்டு சென்னைக்கு வந்திருக்கிறோம். அதுதான் சிறுத்தைகளின் சிறப்பு. தமிழ் சென்னையிலிருந்து, தலைநகர் சென்னையிலிருந்து 2 நாட்களாக கூடுதல் 1000கணக்கான பேருந்துகளை விட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. 1.5 லட்சம் பேர் நேற்று மட்டும் சென்னையிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள், கிராமங்களுக்கு போயிருக்கிறார்கள். அப்படி எல்லோரும் சென்னையை விட்டு கிராமங்களுக்கு, சொந்த கிராமங்களுக்கு போய்கொண்டிருக்கிற நேரத்தில் சொந்த கிராமத்திலிருந்து அந்த போக்குவரத்து நெரிசலிலும் எதிர்நீச்சல் அடித்து சென்னைக்கு வந்து சேர்ந்த உங்களுக்கு நான் இன்னும் கூடுதலாக
என்னுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆளுநரை நாம் தமிழகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதால் முற்றுகை போராட்டம் நடத்துவதால் இது நிகழ்ந்துவிடப் போகிறதா என்று பலர் எண்ணக்கூடும். இந்த கோரிக்கையை வைப்பதன் மூலம் ஆளுநரின் போக்குகளை மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் யார், அவர் நோக்கம் என்ன, அவருடைய செயல்பாடு யாருக்கு எதிராக இருக்கிறது, அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார், அவருடைய கொள்கை பின்னணி என்ன, யார் அவரை பின்னிருந்து இயக்குவது, இவற்றையெல்லாம் மக்களிடையே உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இதுதான் அரசியல் விழிப்புணர்வு என்று பொருள். மக்களை அரசியல் படுத்துவதற்காகத்தான் போராட்டம். மக்களிடையே ஒரு உரையாடலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் போராட்டம். வெறும் நாடகம் இல்லை இது. இதனால் உடனடி பலன் எதுவும் இல்லை, ஆனால் மக்கள் இது குறித்து விவாதிக்கிற நிலை ஏற்படும். ஆளுநருடைய செயல்பாடுகளை இன்றைக்கு நாடே கண்டித்துக் கொண்டிருக்கிறது. ஜனநாயக சக்திகள் அனைவரும் கண்டிக்கிறார்கள். முற்போக்கான சிந்தனையாளர்கள் அனைவரும் கண்டிக்கிறார்கள். பெரியாரியவாதிகள், அம்பேத்கரியவாதிகள், மார்க்சியவாதிகள், மனித உரிமை ஆர்வலர்கள் என்று பலதரப்பாரும் இந்த ஆளுநரின் போக்கை கண்டித்து இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆளுநர் அப்படி என்ன செய்தார்? சட்டப்பேரவையில் நடந்து கொண்டது மட்டும்தான் பிரச்சனையா என்றால் இல்லை. வந்த நாளிலிருந்து அவர் பிரச்சனைதான். ஆர் என் ரவி ஆளுநராக, தமிழ்நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது அவரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பக்கூடாது, அவர் ஆபத்தானவர், தமிழ்நாட்டில் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர், அவர் வந்தால் தமிழ்நாட்டில் அமைதி இருக்காது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைய வாய்ப்பு இருக்கிறது என்று முன்னுணர்ந்து எச்சரித்தை இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போது நிறைய பேர் என்னிடத்தில் கேட்டார்கள், ஏன் நீங்க வந்து ஆளுநர் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சியும் அந்த கருத்தை அன்றைக்கு பதிவு செய்தது. இவர் எப்படிப்பட்டவர் என்பதை பதிவு செய்தது. இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, தமிழ்நாடு பிஜேபி தலைவரை மாதிரி இவரும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இவர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்கிற உளவுத்துறை அதிகாரியாக இருந்தவர். சட்டமூலங்களே அதிகாரியாக இருப்பவர்களுக்கும் உளவுத்துறையிலே அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் வேறுபாடு உண்டு. இவர்களுக்கு அதிகம் கிரிமினல் மூளை இருக்கும். உளவுத்துறை அதிகாரிகள் மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலே குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், வன்முறைகளை தூண்டுவார்கள், சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து அவர்கள் நினைப்பதை சாதிப்பார்கள், அதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள். அது எந்த உளவுத்துறையாக இருந்தாலும் இது போன்ற வேலைகளை அரசு அவர்களுக்கு ஒப்படைக்கும். அதனால்தான் இவர் ஓய்வு பெற்ற உடனேயே நாகாலாந்து மண்ணில், அது ஒரு வடக்கு கிழக்கு மாகாணம் என்று சொல்லுகிற பகுதி, நாகாலாந்து மக்கள் எல்லாம் தங்களை இந்தியர்கள் என்றே உணரமாட்டார்கள். இன்றைக்கும் அந்த உணர்வு அவர்களுக்கு கிடையாது. நாங்கள் வேற, இந்தியா வேறு என்று சொல்லக்கூடியவர்கள் தான். ஏன், ஜம்மு காஷ்மீரில் கூட அந்த உணர்வு உண்டு. ஆனாலும் அது இந்திய மாநிலங்கள் ஒன்றாக, சின்ன சின்ன குட்டி குட்டி மாநிலங்கள், ஒரு எம்பி ரெண்டு எம்பி தான் இருப்பாங்க. அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, இதுவெல்லாம் வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்று பெயர். எப்படி இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு மாநிலமோ அதுபோல அதுவும் ஒரு மாநிலம், ஆனால் குட்டி மாநிலம். இங்கே 40 எம்பி, அங்கே ஒரு எம்பி தான். அந்த மாதிரி ஒரு சின்ன பகுதி அது. அங்கே அவர்கள் இது எங்கள் நாடு, இதை தனிநாடாக அறிவிக்க வேண்டும் என்று ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய குழுக்கள் இருக்கிறார்கள். அந்த போராளிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தேசிய பாதுகாப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பெற்று அனுப்பப்பட்டவர் இந்த மோடி அரசால்.
அங்கே போய் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்தார். கடுமையான மக்கள் எதிர்ப்பு வந்தது. அவரை வெளியேற்ற சொல்லி பெரும் மக்கள் போராட்டமே வெடித்தது. போராளி குழுக்கள் மட்டுமல்ல, மக்களே போராடினார்கள். அப்படிப்பட்ட பின்னணியை கொண்டவர் அவர். மேகாலயாவிலும் ஆளுநராக சில காலம் இருந்தார், ஒரு வருடமோ இரண்டு வருடமோ இருந்தார். அதன் பிறகுதான் அவர் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாகாலாந்து மக்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட ஒருவரை தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக நியமிப்பது கூடாது, அவர் வந்தால் குழப்பத்தை ஏற்படுத்துவார் என்று ஏற்கனவே சொன்னோம், அது இன்றைக்கு நடக்கிறது. நாகாலாந்து மக்கள் அவரை வெளியேறி சொல்லி போராடியதைப் போல இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவரை வெளியேற்றுபடி போராடுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றரை ஆண்டுகளிலேயே அவர் பொறுப்புக்கு வந்து ஒன்றரை ஆண்டுகளிலேயே ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதே இடத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இப்போது விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறோம். 20ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறது. நேற்று SDPI நடத்தியது. இப்படி அவருக்கு எதிரான போராட்டம் வலுக்கிறது. ஏன்? தனிப்பட்ட முறையில் அவருக்கு நமக்கு என்ன பிரச்சனை? இவர் ஜம்மு காலத்தில் வடிக்கப்பட்ட தீவிரமான RSS தொண்டர், RSS சிந்தனையாளர். அதான் கொஞ்ச நெஞ்சம் கூட வந்து வேறு ஜனநாயக சிந்தனையே இல்லாத வடித்தெடுக்கப்பட்ட வடிகட்டிய முட்டாள். நம்ம இல்லையா திட்டு போது திட்டுவாங்க, வடிகட்டிய முட்டாள்னா முட்டாள்தனம் 100% வேற எதுவுமே ஒன்று இருக்காது அப்படிங்கிற அர்த்தம். அந்த மாதிரி அவர் வடிகட்டிய சனாதனி, வடிகட்டிய RSS தொண்டர். அவர் வந்த நாளில் இருந்து பொது நிகழ்ச்சிகளில் அவர் பேசுகிற அரசியல் சனாதனம் பற்றி தான். ஒரு ஆளுநர் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம், அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப கருத்துக்களை பதிவு செய்யலாம், அந்த மாநிலத்தின் உணர்வுகளுக்கு ஏற்ப கருத்துக்களை முன்வைக்கலாம். ஆனால் இவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய கருத்தை பரப்புவதிலே விதைப்பதிலே கூர்மையாக இருக்கிறார். தீவிரமான RSS, அதனால்தான் நாள்தோறும் அவர் பேசுகிற பேச்சுகளில் சனாதனம் என்பது திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. திருவையாறிலே பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறார், சனாதன தர்மம் தெற்கிலிருந்து தான் தோன்றியது. அதாவது இது வடக்கிலிருந்து தோன்றியது, வட மாநிலங்களில் இருந்து தோன்றியது என்கிற கருத்தை திரிக்கிறது. இதுதான் திரிபுவாதம், உண்மையை திரித்து பொய்யை மெய்யாக்குவதற்கு முயற்சிப்பது. சனாதனம் என்பது பாகுபாடுகளை கொண்டது, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை ஏற்றுக்கொண்டிருப்பது, கற்பிப்பது, அதுதான் சனாதனம். ஆண் பெண் என்பது இயற்கை பிறப்பு, ஆண் மேலானவன் பெண் கீழானவள் என்பதை கற்பிப்பது சனாதனம். வர்ணங்கள் மனித குலத்திலே உண்டு, அதில் பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் கீழானவர்கள், உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அடிமைகள், தாசர்கள், தசியுக்கள் என்று சொல்லுவது சனாதனம். அந்த சனாதன தர்மம் பார்ப்பனர்களின் நலன்களுக்குரியது. ஏனென்றால் அதுதான் பார்ப்பனர்களை உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறது. உடல் உழைப்பு இல்லாமல் வாழ்வதற்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறது. அவர்களுக்கு அவர்களின் குடிசைகளை யாரும் தாக்க மாட்டார்கள், ஒரு வீடு இருந்தாலும். அவர்களை தனிநபர் என்கிற முறையில் யாரும் தாக்க மாட்டார்கள். அவர்களின் குடிநீரில் யாரும் மனித கழிவை கலக்க மாட்டார்கள். அவர்களை செருப்பு போடக்கூடாது என்று யாரும் தடுக்க மாட்டார்கள். சைக்கிளில் போகக்கூடாது என்று யாரும் தடுக்க மாட்டார்கள். குளத்தில் இறங்கக்கூடாது, கோவிலில் விழையக்கூடாது என்று தடுக்க மாட்டார்கள். எங்கும் எப்படியும் போகலாம், 100 விழுக்காடு சுதந்திரத்தோடு, உடல் உழைப்பே இல்லாமல் பல தலைமுறைகளாக, ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக வாழ்வதற்குரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிற ஒரு கொள்கைதான், கோட்பாடுதான் சனாதனம். அது பார்ப்பனர்களின் நலன்களுக்குரியது என்பதால் தான் பார்ப்பனியம் என்று அம்பேத்கர் சொன்னார், பெரியார் சொன்னார். சனாதனத்தைத்தான் பார்ப்பனியம் என்று சொன்னார்கள். பார்ப்பனர்களின் நலன்களுக்குரியது என்பதால், பார்ப்பனர்களை பாதுகாப்பதால், பார்ப்பனர்களை உயர்வானவர்கள் என்று சொல்லுவதால், பார்ப்பனர்கள் மட்டுமே கடவுளோடு பேசக்கூடியவர்கள் என்று சொல்லுவதால்,
பார்ப்பனர்கள் பேசுகிற மொழியே தேவ பாஷை என்று சொல்லுவதால் அவர்களுக்கான கோட்பாடு பார்ப்பனியம் என்று சொல்லப்பட்டது. அந்த வகையராவை சார்ந்தவர் அதனால் 24 மணி நேரமும் சனாதனத்தை பற்றியே பேசுகிறார். திருவையாறில் நின்று கொண்டு தெற்கிலிருந்துதான் சனாதனம் தோன்றியது என்று அப்பட்டமான பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார். ஒருமுறை பேசினார் அண்ணன் கோபண்ணா கூட இங்கே எனக்கு நினைவுபடுத்தினார், இந்தியா எப்படி தோன்றியது, பிற நாடுகள் எல்லாம் மக்கள் குடியேறி காடுகளை அழித்து ஊர்களை உருவாக்கி நகரங்களை உருவாக்கி தேச வரையறைகளை உருவாக்கி அப்படி நாடு உருவானது, பாரதம் அப்படி உருவாகவில்லை. பாரத் என்றால் ஒளி பொருந்திய என்று பொருள். ஒளி பொருந்திய பாரத் என்கிற சொல்லுக்கு ஒளி வீசும், ஒளி பொருந்திய, மிளிர்கிற, ஒளி வீசக்கூடிய என்று பொருள். இது எப்படி உருவானது என்றால் ரிஷிகள் சாதுக்கள் செய்த தவத்தால் இந்த பூமி உருவானது. உலகத்திலேயே ரிஷிகளின் தவத்தால் உருவான ஒரே தேசம் பாரதம். அதனால்தான் இதற்கு பெயர் பாரதம். அவர்களின் தவ வலிமையால் திடீரென்று ஒரு தேசமாக இது வளர்ந்தது. இதை யார் சொன்னது? ஆர்எஸ்எஸ் தொண்டர் ஆர் என் ரவி. இப்படி ஒரு தேசம் உருவாக முடியுமா? இப்படி சொல்லி இந்த மக்களை எப்போதும் மயக்கத்தில் வீழ்த்தி வைத்திருப்பதுதான் அவர்களின் சூது, அவர்களின் சூழ்ச்சி. அதுதான் பார்ப்பனியம், அதுதான் சனாதனம். இப்படி பேசியதோடு இல்லாமல் நேரடியாக இப்போது ஆளுங்கட்சியோடு மோதக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்துவிட்டார். முதல்ல சனாதன கருத்துக்களை பற்றி பெரிதாக பேசியவர் இப்போது ஆளுங்கட்சியான திமுகவோடு நேரடியாக மோதுவது என்கிற நிலைப்பாட்டை துணிந்து எடுத்திருக்கிறார். அதனால் தமிழகமா தமிழ்நாடா, தமிழ்நாடு என்று அழைப்பது சரியல்ல, தமிழகம் என்று அழைப்பதுதான் சரி. ஏற்கனவே தமிழ்நாடு என்று பெயர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மக்களவை மாநிலங்களவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு வருகிறது. இது 1969 அந்த காலகட்டத்தில் அண்ணாவுக்கு முன்பே பெயர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்திலேயே அவர் முதலமைச்சராக இருந்த போதே இதே சட்டப்பேரவையில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மக்களவைக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை, குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை, அப்படியே இருந்துவிட்டது. அண்ணா வந்த பிறகு மீண்டும் திமுக அமைச்சரவையிலே சட்டப்பேரவையிலே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்திய ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்ப பெற்று மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் விவாதிக்கப்பட்டு ஏற்கப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு தமிழ்நாடு என்று அதிகாரபூர்வமாக இந்த மாநிலத்தின் பெயர் அழைக்கப்படுகிறது. இப்ப அதுக்கு முன்னாடி என்ன பேர்? இதுக்கு பேர் மதராஸ் மாகாணம். பேர் மதராஸ், மதராசி என்றால் மெட்ராஸ் காரன் அர்த்தம் இல்ல, மதராசி என்றால் சென்னை மாகாணத்தை சார்ந்தவர் என்று பொருள். சென்னை மாகாணம் என்பது ஆந்திரா விசாகப்பட்டினம் வரையில் இருந்தது, ஏன் ஒடிசா வரையில் இருந்தது, கர்நாடகா வரையில் இருந்தது, கேரளாவில் பெரும்பகுதி இருந்தது, திருவாங்கூர் மகாராஜா தலைமையிலான சமஸ்தானம் தவிர, கர்நாடகாவிலே மைசூர் மகாராஜாவுடைய சமஸ்தானம் தவிர, ஹைதராபாத் நிஜாம் சமஸ்தானம் இல்லாமல். இதெல்லாம் சமஸ்தானம்னா பிரிட்டிஷ் ஆட்சி கிடையாது, அவன் தனியா குறுநில மன்னர் மாதிரி ஆட்சி நடத்திட்டு இருப்பான், ஆனா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கட்டுப்பட்டவனா இருப்பான். சமஸ்தானங்கள் இல்லாத பிற பகுதிகள் மதராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்பட்டது. அப்ப ஒரே மாகாணமா இருந்த போதுதான் ஆந்திராக்காரர்களும் மதராசி, அதாவது தெலுங்கு பேசுகிறவர்களும் மதராசி, கன்னடம் பேசுகிறவனும் மதராசி, தமிழ் பேசுகிறவனும் மதராசி, மலையாளம் பேசுகிறவனும் மதராசி, ஒரே ஸ்டேட்டாக இருந்தது. கொல்கத்தா பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, மதராஸ் பிரசிடென்சி, பிரசிடென்சினா மாகாணம்னு பேர். இப்ப மாநிலம் சொல்றோம் இல்லையா, ஸ்டேட் சொல்றோம் இல்லையா, இப்ப ஸ்டேட் சொல்றது அப்ப வந்து பிரசிடென்சின்னு சொன்னாங்க. அப்பதான் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளரின் பெயர் கவர்னர். இந்த கவர்னர்களுக்கெல்லாம்
தலைவராக கவர்னர் ஜெனரலாக இருந்தவர்தான் ராஜாஜி. இன்ஸ்பெக்டர்களா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இருப்பது போல கவர்னர்களுக்கெல்லாம் கவர்னர் ஜெனரல். அது டெல்லியிலே இப்போ இன்ஸ்பெக்டர் எல்லா ஊர்ல இருப்பாங்க, அவருக்கெல்லாம் ஒரு உயர் அதிகாரி இன்ஸ்பெக்டர் ஜெனரல், அவர் தான் ஐஜி. அந்த ஐஜிகளுக்கெல்லாம் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் டைரக்டர் ஜெனரல் டிஜி. அதுபோல கவர்னர்கள் மாகாணங்களை ஆளக்கூடிய கவர்னர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே நியமிக்கப்பட்டார்கள். அவர்களின் மேல் அதிகாரம் பெற்ற அகில இந்திய அளவிலான ஒரு பொது பொறுப்பிலே இருந்தவர் தான் கவர்னர் ஜெனரல். அந்த பொறுப்பெல்லாம் கலைக்கப்பட்டு விட்டது. கவர்னர் ஜெனரல் கலைக்கப்பட்ட போது கவர்னர் பதவியும் கலைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஐஜி இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் வேணும் தேவையில்லை. இன்ஸ்பெக்டர் இருந்தா ஐஜி இருக்கணும், இன்ஸ்பெக்டர் ஜெனரல். இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தேவைன்னா இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கணும், இந்த பதவியினுடைய பெயர் இருக்கணும். இப்ப கவர்னர் ஜெனரல்ங்கிற பதவியை நீக்கிட்டு பிரதமர் ஒரு பதவியை கொண்டு வந்துட்டாங்க. பிரதமர் வந்துட்டாங்க, முதலமைச்சர் தான் அவர், அதிகாரம் படைத்தவர், இந்திய ஒன்றிய அரசை நடத்துகிற அதிகாரம் படைத்தவர். மாநிலங்களில் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் படைத்தவர். பிரதமர் மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர். முதல்வர் மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர். ஆனாலும் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பதை நேரடியாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுல, அமெரிக்காவோட அதிபரை நேரடியாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்க எம்எல்ஏக்களால் முதல்வர், எம்பிக்களால் பிரதமர். அப்போ இவர்கள் உருவாக்குகிற அமைச்சரவை தான் அதிகாரம் படைத்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அந்த அரசில் உருவாக்கப்படுகிற அமைச்சரவை, அந்த அமைச்சரவை எடுக்கிற முடிவை நடைமுறைப்படுத்துகிற ஒரு பொறுப்பாளர் தான் ஆளுநர். அவருக்குன்னு தனி அதிகாரம் கிடையாது. இது அரசியல் நிர்ணய சபையிலேயே விவாதிக்கப்பட்டு அதற்கும் தீர்வு சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். பதவி இருக்கட்டும், இவர்கள் தனித்து இயங்க முடியாது. இவர்கள் அமைச்சரவையின் ஆலோசனைப்படிதான் இயங்க வேண்டும், விருப்பப்படி இயங்க முடியாது. எல்லோருக்கும் தீர்வு சொல்லுகிற மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இப்படி பிரச்சனை வரும் என்பதையும் தெரிந்து முன்கூட்டியே அரசியல் நிர்ணய சபையில் தீர்வு சொல்லியிருக்கிறார். எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். ஆளுநர் பொறுப்பு இருக்கட்டும், அவர்களுக்கென்று தனி அதிகாரங்கள் எதுவும் கிடையாது. அரசமைப்பு சட்டம் 163 உபப்பிரிவு 1 படி அமைச்சரவை எடுக்கிற முடிவுகளுக்கு ஏற்ப அவர் சில அறிவிப்புகளை செய்யலாம், ஆணைகளை பிறப்பிக்கலாம். சட்டசபையை அமைச்சரவையின் வேண்டுகோளுக்கு இணங்க கூட்டலாம். அமைச்சரவை தயாரித்து தருகிற உரையை ஆளுநர் உரையாக படிக்கலாம். இந்த அதிகாரங்கள் அரசமைப்பு சட்டத்திலேயே வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தான் தோன்றித்தனமாக செயல்படுகிற துணிச்சல் இந்த ஆர் என் ரவிக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவருக்கும் இருந்தது. ஏற்கனவே இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியிலே இருந்த சென்னா ரெட்டிக்கும் இருந்தது. ஒவ்வொரு முறையும் நியமிக்கப்படுகிற ஆளுநர்கள் தாந்தோன்றித்தனமாக செயல்படுகிற போக்குகளை அவ்வப்போது பார்த்திருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஆளுநர்கள் மாநில அரசோடு முரண்பட்டது நிர்வாக சிக்கலின் அடிப்படையில். ஆனால் பிஜேபி ஆட்சியிலே ஆளுநர்கள் முரண்படுவது கொள்கை சிக்கலிலே. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ், இது ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, இதுதான் ஆபத்தானது. நிர்வாக ரீதியான முரண்பாடு வருகிற போது ஆளுநருக்கு அதிகாரமா, முதலமைச்சருக்கு அதிகாரமா, யார் கூட்டுவது, யார் அழைப்பது, யாருக்கு என்ன அதிகாரம், யாருக்கு என்ன மரியாதை என்கிற சிக்கல் அவர்களுக்குள்ளாக பேசி தீர்த்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அது திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான சிக்கல் என்று நாம் வேடிக்கை பார்க்கலாம், நிர்வாக அடிப்படையிலான பிரச்சனை என்றால். ஆனால் இந்த ஆர் என் ரவி அவர்கள் எழுப்பியிருக்கிற முரண் என்பது நாம் பேசுகிற அரசியல் கொள்கைகளுக்கு எதிரானது. இது திமுக அரசுக்கு எதிரானது மட்டுமில்லை, திமுக முதல்வருக்கு எதிரானது மட்டுமில்லை,
நாமெல்லாம் போற்றக்கூடிய சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது, சமத்துவ கொள்கைக்கு எதிரானது. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் முன்வைத்த கோட்பாடுகளுக்கு எதிரானது. ஆகவேதான் நாம் எல்லோரும் இந்த இடத்திலே கூட வேண்டியிருக்கிறது. அறியாமையில் சில பேர் திமுக தூண்டிவிட்டுத்தான் இவர்கள் இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்று உணர்வார்கள். அது உணர்வு கூட இல்லை தோழர்களே. திசை திருப்புவது, திரிபுவாதம் வேணும்னே திருமாவளவன் போராடுறான்னா திமுக சொல்லியிருக்கோம் அப்படின்னு அதை டைலூட் பண்றது, நிறுத்து போக வைக்கிறது. காங்கிரஸ் வந்து உட்கார்ந்துருக்குன்னா திமுக சொல்லியிருப்பாங்க, அதனால காங்கிரஸ் வந்து உட்கார்ந்துருக்கு. இடதுசாரிகள் வந்திருக்கிறார்கள் என்றால் திமுக கூட்டணி தலைமை சொல்லியிருக்கும். நோ, திமுகவை பொறுத்தவரையில் அடுத்த நாளே ஒரு முடிவை எடுத்து விட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திலே முதலமைச்சர் சொல்லிவிட்டார், ஆளுநரை யாரும் இனி விமர்சிக்க வேண்டாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு திமுகவுடைய ஸ்டாண்ட். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம், வெளியேற சொல்லுகிறோம், திரும்பி போ என்கிறோம், கண்டிக்கிறோம். அவருடைய நிலைப்பாட்டுக்கு இது நேர் மாறானது. ஆளுநரோடு விடுதலை சிறுத்தைகள் முரண்படுவதற்கு கொள்கை அடிப்படையிலான பிரச்சனை தான் காரணம். நாங்கள் உயிருக்கு மேலாக மதித்து போற்றக்கூடிய கொள்கை ஆசான் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கு உன்னுடைய நாக்கு கூச்சப்படுகிறது என்றால் எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும், சகித்துக் கொண்டிருக்க முடியும்? உலகம் முழுவதும் நம் மத நம்பிக்கையாளர்கள் நாள்தோறும் இயேசு பெருமானின் பெயரை உச்சரிப்பதைப் போல, நபிகள் நாயகத்தின் பெயரை உச்சரிப்பதைப் போல, பௌத்தர்கள் எல்லாம் கௌதம புத்தரின் பெயரை உச்சரிப்பதைப் போல, சமூக நீதி சமத்துவம் வேண்டுகிற ஒவ்வொருவரும் உச்சரிக்கிற பெயர் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ், பெருந்தலைவர் காமராஜர். இந்த பெயரை உச்சரிப்பதற்கு நான் கூசுகிறது என்றால் எப்படி உங்களோடு நாங்கள் அரசியல் செய்ய முடியும்? இதை எப்படி நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? இதை எப்படி நாங்கள் சகித்துக் கொண்டிருக்க முடியும்? எங்கள் களமே சமூக நீதிக்கான களம் தானே, எங்கள் போராட்டமே சமத்துவத்திற்கான போராட்டம் தானே. அதுவே உனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் எப்படி உங்களோடு நாங்கள் இங்கே இணக்கமாக இருக்க முடியும்? கொள்கை சார்ந்த சிக்கல் இது, இது வெறும் நிர்வாக சிக்கல் இல்லை. ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான முரண்பாடு என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவு தொடர்பானது, அதிகாரம் தொடர்பானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் உண்டா? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட மத்திய அரசின் ஒன்றிய அரசின் முகவரான ஆளுநருக்கு அதிகாரம் உண்டா என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு. ஒரு ஏஜென்ட், அவ்வளவுதான். பதவி அரசு பதவி போய்விட்டது அரசியல் பதவி. இந்த அரசியல் பதவியை நியமனம் செய்வதற்கு அப்போது பல கமிஷன்கள் நியமிக்கப்பெற்று அந்த கமிஷன்கள் எல்லாம் பரிந்துரைகள் செய்திருக்கின்றன. இது குறித்து நீண்ட நெடிய உரையாடல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இன்றைக்கு நேற்றைக்கல்ல, 1969 முதன் முதலாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தரேறிஞர் கலைஞர் அவர்கள்தான் துணிச்சலாக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு குறித்து விசாரணை செய்வதற்கு ஒரு கமிட்டியை போட்டார். அந்த கமிஷன் பெயர் சர்க்காரியா கமிஷன். அகில இந்திய அளவிலேயே பேசப்படுகிற குழு, அதன் பிறகு ராஜமன்னார் குழு, ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு இந்திரா காந்தி அம்மையாரால் நியமிக்கப்பெற்றது. இரண்டும் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை விவரிக்கிற, விவாதிக்கிற, விசாரணை செய்கிற குழுக்கள். இந்திரா காந்தி அம்மையார் நியமித்தது சர்க்காரியா கமிஷன், கலைஞர் நியமித்தது ராஜமன்னார் கமிஷன், ராஜமன்னார் என்கிற ஒருவரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட கமிஷன். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அறிக்கையை தந்திருக்கிறார்கள். வாஜ்பாய் காலத்திலே நியமிக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை மேலாய்வு செய்கிற குழு வெங்கடாச்சலையா கமிஷன், அதுவும் தன்னுடைய பரிந்துரைகளை தந்திருக்கிறது. அதிலே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால்,
மாநில அரசை கலந்து பேசி அவர்களுக்கு தோதாக இருக்கிற ஒருவரை ஆளுநராக நியமிக்க வேண்டும். அதான் பரிந்துரை. ராஜமன்னார் குழுவும் அதைத்தான் பரிந்துரைத்திருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையாரால் நியமிக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷனும் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. வெங்கடாச்சலையா கமிஷன், வாஜ்பாய் அவர்களால் நியமிக்கப்பட்ட வெங்கடாச்சலையா கமிஷனும் அதே சொல்லி இருக்கிறது. இப்ப மாநில அரசை கலந்து பேசி ஆர் என் ரவி நியமிக்கப்பட்டார். திமுக முதல்வரை, திமுக அரசை கலந்து பேசி நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஆய்வர் இல்லை. அப்படி ஆளுநராக நியமிக்கப்படுகிறவர் அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருக்கக்கூடாது. அது ஒரு பரிந்துரை. அப்படி ஆளுநராக நியமிக்கப்படக்கூடியவர் அரசியல்வாதியை போல் செயல்படக்கூடாது. இவர் அதிகாரியும் இல்லை, அரசியல்வாதியும் இல்லை. இவங்க வந்து ஒரு முகவர், அதிகாரி சொல்ல முடியாது. கவர்னர், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி மாதிரி, ஐஎஃப்எஸ் அதிகாரி மாதிரி, வெறும் அதிகார இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய அதிகாரி அல்ல. அதிகாரினா நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள். ஐபிஎஸ் அதிகாரியார் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துகிறவர். ஐஏஎஸ் அதிகாரியார் ஆட்சி நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர். முதலமைச்சருடைய முடிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர். அவர்களெல்லாம் இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிஸ், நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள். இவர் ஆலோசனை வழங்கக்கூடியவர், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை பராமரிக்கக்கூடியவர், நல்லிணக்கத்தை பேணக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பிலே இருப்பவர். அவர் அரசியல் பேசக்கூடாது, அரசியல்வாதியாகவும் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் அந்த கமிஷன்கள் பரிந்துரை செய்தவை. ஆனால் இவர் முழுநேர அரசியல்வாதியாக இருக்கிறார், ஆர்எஸ்எஸ் தொண்டராகவும் இருக்கிறார். பிஜேபியில் இருந்தால் கூட அவர் அரசியல்வாதின்னு சொல்லலாம். ஆர்எஸ்எஸ்ல இருப்பது அரசியலையும் கடந்த ஆபத்தான அடையாளம். ஆர்எஸ்எஸ் தொண்டர் மக்களுக்கு நல்லது செய்வதை போன்ற ஒரு தோற்றத்தை காட்டுகிறார்கள். ஆனால் அவர்களின் நோக்கம் சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது அல்டிமேட் எய்ம். அதுதான் அவருடைய இறுதி இலக்கு. சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் சமூக நீதி அழிக்கப்பட்டால்தான் சனாதன தர்மத்தை காப்பாற்ற முடியும். சனாதன தர்மத்தை இன்றைக்கு நிலைகுறைய செய்து கொண்டிருப்பது, சிதைப்பதற்கான ஏற்பாட்டை அல்லது சூழலை உருவாக்கி கொண்டிருப்பது சமூக நீதி கோட்பாடுதான். சமூக நீதியில் தான் நீயும் நானும் கல்வி பெற முடிகிறது, வேலை வாய்ப்பை பெற முடிகிறது, விழிப்புணர்வை பெற முடிகிறது, சமத்துவத்தை நோக்கி நகர முடிகிறது. இவை அனைத்தையும் மறுப்பது சனாதனம். சுதந்திரத்தை மறுப்பது, சகோதரத்துவத்தை மறுப்பது, சமத்துவத்தை மறுப்பது சனாதனம். அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை கொள்கை, அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய இறுதி இலக்கு. ஆக அவர்களின் இறுதி இலக்கை நிறைவேற்றுவதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு பயிற்சி தொண்டர், பயிற்சி பெற்ற தொண்டர் ஆர் என் ரவி. சட்டப்பேரவையில் அவர் வந்து படிக்கிற உரைங்கிறது திமுக அரசு தயாரித்த உரை. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரத்திற்கு முன்பே அவருக்கு அனுப்பி வச்சிருவாங்க டிராப்ட்னு பேர், வரைவு அறிக்கை. அவர் அதை படிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்க அதை ஆங்கிலத்தில் எடுத்து சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இவங்க ஆங்கிலத்தில் ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்புவாங்க. அவர் படித்து பார்த்துட்டு அதில் கரெக்ஷன் இருந்தால் சொல்லலாம். ஒப்புதல் தந்த பிறகு பிரிண்ட்டுக்கு போகும், புத்தகமாக அச்சிட்டுருவாங்க. புத்தகமாக அச்சிட்டு அங்கே உறுப்பினர்களுக்கு எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆளுநர் கையிலே புத்தகம் இருக்கும், முதலமைச்சர் கையிலேயும் புத்தகம் இருக்கும், உறுப்பினர்கள் கையிலும் புத்தகம் இருக்கும். அதில் இருக்கிறதே பத்தி பத்தியாக அப்படியே படிக்க வேண்டியதுதான் ஆளுநருடைய வேலை. ரிட்டன் ஸ்பீச்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே எழுதப்பெற்ற உரை. ஏன்னா ஆளுநர் எக்ஸ்டம்பரா பேச முடியாது, பேசவும் கூடாது. எதையாவது இப்படி பேசிடுவாங்க, அவங்க விருப்பப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது டங் ஸ்லிப் ஆகும், தங்கள் விருப்பப்படி அரசின் கொள்கைக்கு மாறாக பேசக்கூடிய நிலை உருவாகும். இப்ப இவரை நீங்க இருப்பபடி பேசுங்க விட்டா என்ன ஆயிருக்கும் சட்டமன்றத்தில்? யோசிச்சு பாருங்க. இந்த ஆளுநர் ஆர் என் ரவிய நீங்கள் உரையாற்றுங்கள் அப்படின்னு இந்த மேடையில நம்ம தலைவர்கள் எல்லாம் பேசுங்கன்னு சொன்ன மாதிரி, ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் கூடும் போது ஆளுநர் இப்போது உரையாற்றுவார் அப்படின்னா அவர் என்ன பத்தி பேசுவாரு? சனாதனத்தை தான் பேசுவார். பெண்கள்லாம் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், 10ஆம் வகுப்பு மேல படிக்க வேணாம், சனாதன தர்மத்தை காப்பாற்றணும், வர்ணாசிரம கொள்கையை காப்பாற்றணும், சாதுக்களையும் ரிஷிகளையும் மதிக்கணும்,
இதுதான் பேசுவார். ஏன்னா அதுதான் அவருடைய மூலையில நிரம்பி கிடக்கிறது. அதனால் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில அரசு தயாரித்து தருகிற உரையைத்தான் ஆளுநர் படிக்க வேண்டும். இந்த கமிஷன்கள் இன்னொரு பரிந்துரை தந்திருக்கிறது. என்ன பரிந்துரைனா, மத்தியில அதாவது புதுதில்லியில ஆளக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சார்பான ஒருவரை அந்த கட்சி ஆளாத மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்க கூடாது. அதாவது நான் பிஜேபி ஸ்டேட்ஸ், இப்போ இங்க பிஜேபி ஆளல, கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் கட்சி, தெலுங்கானாவில் டிஆர்எஸ் கேசி ராவ், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி பிஜேபி அல்லாத கட்சிகள் பல மாநிலங்களில் ஆட்சி நடத்துகின்றன. இந்த இடங்களில் பிஜேபிக்கு சார்பான ஆளை ஒருவரை ஆளுநராக நியமிக்க கூடாது. அதுதான் வந்து அந்த கமிஷன்கள் சொல்லுகிற பரிந்துரை. ஆனால் அதெல்லாம் மீறி இவர்கள் தங்களுடைய ஹார்ட்கோர் சனாதன் ஃபோர்ஸ், ரொம்ப தீவிரமான சனாதன சக்தியை தேடி பிடித்து பிஜேபி ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களாக போட்டு அந்த மாநில அரசில் குழப்பத்தை ஏற்படுத்தி நிர்வாக தேக்கத்தை உண்டு பண்ணுகிறார்கள். நாராயணசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது காங்கிரஸ் ஆட்சி பாண்டிச்சேரியில் கிரண்பேடி என்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், பியூரோக்ராட்டுக்கும் பாலிடிக்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பியூரோக்ராட்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி, அவங்களுக்கு சிஸ்டம் படி செயல்படணும், லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், ரெக்கார்டை பார்க்கணும், இதுதான் அவங்களுக்கு பழகிருக்கும். மக்களுடைய உணர்வுகளை பற்றி தெரியாது, சமூக இருப்பு தெரியாது, சொல்லிக் கொடுத்தாலும் ஏறாது. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அவரும் நம்ம ஆர்என் ரவியை போல, கிரண்பேடி ஒவ்வொரு நாளும் நாராயணசாமி அவர்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்தார். 5 வருஷம் அவர் படாத பாடுபட்டார், எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியவில்லை, அவர் அறிவித்த எதையுமே நடைமுறைப்படுத்த முடியல. எவ்வளவு பெரிய மக்கள் விரோத நடவடிக்கை அது! இன்னைக்கு கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது, அங்கே ஒரு முஸ்லீமை கவர்னராக போட்டு அவருக்கு நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் இல்லாமலேயே நாங்கள் சட்டசபை நடத்துவோம் என்கிற அளவுக்கு இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணிந்து முடிவெடுத்திருக்கிறது. மம்தா பானர்ஜியும் ஆளுநர் இல்லாமல் சட்டசபையை நடத்தி காட்டியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் சின்னாரெட்டி அவர்கள் இருந்தபோதே ஆளுநர் இல்லாமல் ஒரு கூட்டத்தொடர் நடத்தி காட்டியிருக்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஆர் என் ரவி இல்லாமலேயே அடுத்த கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது, அதுதான் தோழர் ரவிக்குமார் சொன்னார். மேம் தான் போட்டிருக்க தவிர ஷூட்னு போடலை, கட்டாயம்னு போடலை. அவர் பேசலாம், மே ஹி மே அட்ரஸ், அவர் பேசலாம், விரும்பினா பேசலாம். நாம் விரும்பினா அவர் பேசலாம், ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அவர் பேசினா தொடங்கி வைக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இப்படிப்பட்ட நெருக்கடிகளை பிஜேபி ஆளாத மாநிலங்களில் திட்டமிட்டு மோடி அமித்ஷா தலைமையிலான சன்பரிவார் கும்பல் செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள் என்றால், இத்தனை ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது, திமுக அதிமுக என்று மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஆண்டார்கள். இதுவரையில் இவர்கள் வட இந்திய மாநிலங்களில் 3 முறை 4 முறை 5 முறை என்றெல்லாம் ஆட்சி நடத்துகிற வாய்ப்பை பெற்றோம். இங்கே அவர்களால் ஒரு முறை கூட ஒரு 10 பேரை சட்டமன்ற உறுப்பினராக கூட அனுப்ப முடியவில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாடு பிஜேபி அரசியலுக்கு எதிரான இறுக்கத்தை கொண்டிருக்கிற ஒரு மாநிலம். அவர்களின் அரசியல் இங்கு எடுபடாத அளவுக்கு திராவிட அரசியல் என்பது ஆளுமை செலுத்துகிறது. திராவிட அரசியலை திமுக அதிமுக அரசியலாக மட்டும் பார்த்துவிடக் கூடாது. சில உதிரிகள் திமுக எதிர்ப்பாளர்கள் நம்மையும் சேர்த்து திராவிட அரசியலுக்கு முட்டுக் கொடுக்கிறோம் அல்லது திமுக அரசியலுக்கு முட்டுக் கொடுக்கிறோம் என்று விமர்சிக்கிறார்கள். ஒன்று அறியாமையால் விமர்சிக்கிறவர்களும் உண்டு, காழ்ப்புணர்ச்சியால் விமர்சிப்பவர்களும் உண்டு. திமுக அதிமுக என்கிற கட்சியெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு
பெரியார் தலைமையில் திராவிடர் கழகம் உருவாவதற்கு முன்பு தமிழ் மண்ணில் திராவிடம் என்கிற சொல்லை கையாண்டவர் பண்டிதர் அயோத்திதாசர், தாத்தா ரெட்டிமலை சீனிவாசன், ரெவரன் ஜான் ரத்தினம், இவர்கள் எல்லாம் பூர்வீக குடியை சார்ந்தவர்கள், ஆதி குடியை சார்ந்தவர்கள், இன்றைய மொழியில் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்பெல்லாம் திமுக என்கிற கட்சியே உருவாகவில்லை. 1949 தான் திமுக, 1944 தான் திக. அதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாலே ரெவரன் ஜான் ரத்தினம் திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். அவர் ஒரு கிறித்தவர், ஆனால் தலித். ஆதி திராவிட மகாஜன சபை, ஆதி திராவிடர் வாலிபர் கழகம் ரெட்டிமலை சீனிவாசன் உருவாக்கினார். அவர் ஒரு தலித், பறையர் குடியை சார்ந்தவர். திராவிட மகாஜன சபை, திராவிடம் என்கிற அந்த சொல்லை முதன் முதலில் அரசியல் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். அவர் பறையர் குடியை சார்ந்தவர். அவர்கள் எந்த பொருளில் திராவிடம் என்கிற சொல்லை கையாண்டார்கள் என்றால், ஆரியத்திற்கு நேர் எதிரான கோட்பாடு திராவிடம் என்கிற பொருளில் கையாண்டார்கள். தென்னிந்தியா என்கிற பொருளில் அல்ல, தமிழ் என்கிற பொருளிலும் அல்ல. உன் கொள்கை ஆரியம், என் கொள்கை திராவிடம். இதை சொன்னது பண்டிதர் அயோத்திதாசர். உன்னுடைய கொள்கை சமத்துவத்திற்கு எதிரானது, என்னுடைய கொள்கை சமத்துவத்திற்கானது. உன்னுடைய கோட்பாடு சகோதரத்துவத்தை மறுக்கிறது, என்னுடைய கோட்பாடு சகோதரத்துவத்தை ஏற்கிறது. அதுதான் திராவிடம். அந்த திராவிட அரசியலை, அந்த திராவிடம் என்கிற சொல்லை நேர் பகையாக கருதுகிற கும்பல் தான் ஆர்எஸ்எஸ் கும்பல். அவர்கள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் திமுகவை எதிர்க்கிறார்கள் என்று மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. இவ்வளவு காலம் நாம் வளர்த்து வருகிற இந்த சமூக நீதி அரசியலையே குழிதாண்டி புதைக்க பார்க்கிறார்கள் என்றுதான் பொருள். இதை ஒருவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் அரசியல் மக்கு என்று பொருள். அரசியலை புரிந்து கொள்ள மக்கில்லாதவன் மக்கு என்றுதான் பொருள். இந்த திராவிடம் திராவிடம்னா அது திமுகவுக்கும் திகாவுக்கும் உரியது. ஏன் திருமாவளவன் பேசுகிறான், மற்றவர்கள் ஏன் பேசுகிறார்கள் அப்படின்னு பேசுறான். ரொம்ப முட்டாள்தனமான பார்வை அது. திராவிட அரசியலை எதிர்க்கிறது அந்த அணுகுமுறை என்பது ஆரியத்துக்கு துணை போவது என்று அதனால் தான் நாம் சொல்லுகிறோம். இது தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நாம மனசுல காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் விமர்சிக்கல. ஆரியத்தை எதிர்ப்பது என்பது பெரியாருக்கு முன்பே 50 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் போராட்ட அரசியல் விதையாக பண்டிதர் அவர்களால் நியமிக்கப்பட்டது, விதைக்கப்பட்டது. ஆரிய எதிர்ப்பு அதுதான் முக்கியம். ஆரிய எதிர்ப்புனா பார்ப்பனிய எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்புன்னா சனாதன எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்புன்னா சமத்துவ அரசியலுக்கு எதிரான கருத்தியல் எதிர்ப்பு. அப்ப இவங்க இன்னைக்கு இவங்க என்ன அரசியல் பண்ண வராங்கன்னா, திமுகவினை விமர்சனம் பண்ணது அவங்க எதிர்கொள்வாங்க. திராவிடர் கழகத்தை நீ விமர்சனம் செய், அதை திராவிடர் கழகமே எதிர்கொள்ளும். ஆனால் திராவிட அரசியலையே எதிர்க்கிறோம் என்றால் அம்பேத்கர் அரசியலையும் எதிர்ப்பதாகத்தான் பொருள். பெரியாரிய அரசியலை, மார்க்சிய அரசியலையும் எதிர்ப்பதாகத்தான் பொருள். இடதுசாரி அரசியலை எதிர்ப்பதாகத்தான் பொருள். இடதுசாரி அரசியலை எதிர்ப்பதாகத்தான் பொருள். அப்ப அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மண்ணில் சமூக நீதியை பலவீனப்படுத்தினால்தான் மதவெறி அரசியலை விதைக்க முடியும். அதற்காகத்தான் மதவெறியை தூண்டுகிறார்கள், சனாதன தர்மத்தை நிலைநிறுத்த பார்க்கிறார்கள், சனாதன தர்மத்தை நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். இதுதான் தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் தலையிடுவதற்கு காரணம். நீங்க நினைக்கலாம், அண்ணன் வேங்கையருக்கு போராட்டம் அறிவிச்சுட்டு டக்குனியே கவர்னருக்கு எதிராக போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாருன்னு. அதுவும் கடினமான ஒரு சிக்கல் தான், அதை விடவும் ஆபத்தான ஒரு சிக்கல் இந்த சிக்கல். இதில் நாம் கவர்னரை கண்டிக்கவில்லை என்று சொன்னால், எதிர்கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் கவனக்குறைவாக இருந்து விட்டோம் என்கிற வரலாற்று பிழை நேர்ந்துவிடும். யார் எதிர்க்கிறார்களோ இல்லையோ சிறுத்தைகள் எதிர்க்க வேண்டும். யார் விரட்டுகிறார்களோ இல்லையோ சிறுத்தைகள் விரட்டுவோம். யார் மோதுகிறார்களோ இல்லையோ சிறுத்தைகள் மோதுவோம். இது எங்களின் கொள்கை தொடர்பான ஒரு சிக்கல். நாங்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல். அதற்கு எதிரியர்கள் யாராக இருந்தாலும், எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை எதிர்ப்போம்.
நாங்கள் திமுகவுக்காக ஆர்எஸ்எஸ் செய்ய விரும்பவில்லை. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எதிர்க்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் தம் மூச்சு உள்ளவரையில் இறுதி மூச்சு உள்ளவரையில் அப்படி எதிர்ப்புதான் களமாடினார். அதனால்தான் பௌத்தம் தழுவினார். அப்படிப்பட்ட ஒரு களத்தை இன்றைக்கு நாம் அமைத்திருக்கிறோம் தோழர்களே. 19ஆம் தேதி திட்டமிட்டபடி மாவட்ட வாரியாக இந்த வேங்கையில் இழுவை கண்டித்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். பொங்கலை முடிச்ச பிறகு அடுத்த நாளே உங்களுக்கு போராட்ட களம் தான். நான் சொன்னால் சொன்னபடி நடந்திருக்கிறேன். ஒரே ஒரு விவகாரத்தில் தான் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. இதுவரையில் நான் சொன்னதை சொன்னபடி நடத்தி காட்டியிருக்கிறேன். இதுல என்னுடைய தனிப்பட்ட நலன் எதுவும் கிடையாது. எனக்கு பர்சனல் பெனிஃபிட்ங்கிறது எதுவும் இல்லை. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தோழர்கள் என்னை சூழ்ந்து கொள்கிறார்கள். ஒரு நாளும் நிகழ்ச்சிகள். இடையிலே கொரோனா வந்த நெருக்கடி, அக்கா இறப்பு, நானும் உடல்நலம் பாதிக்கப்பட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதைதான். அந்த வேலையை செய்வது என்பது தனி ஒரு ஆளாகவும் முடியாது, அது உடனடியாகவும் முடியாது. கிட்டத்தட்ட 4200 பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு அவ்வளவு விண்ணப்பங்களையும் நான் பார்ப்பதற்கு குறைந்தது 10 நாட்களாவது தேவை. ஆனால் ஒரு நாள் இடைவெளி இருந்தாலும் காதுகுத்துக்கு தேதி, கல்யாணத்துக்கு தேதி, சாவுக்கு தேதி என்று வந்து தோழர்கள் பிடிவாதம் செய்து என்னை இழுத்து கொண்டு போகிற நிலை இருக்கிறது, நீடிக்கிறது. ஆகவே இனி காலம் நீட்டிக்க வாய்ப்பில்லை. டிசம்பருக்குள்ளாக எப்படியும் அறிவித்துவிட வேண்டும் என்று எண்ணினேன். பொங்கலை மகிழ்ச்சியாக பழைய பொறுப்பாளர்கள் கொண்டாடட்டும். அதற்காக நான் ஒரு இடைவெளியை விட்டிருக்கிறேன். பொங்கலுக்கு பிறகு நான் நேரம் ஒதுக்கித்தான் ஆக வேண்டும், நாள் ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மறுசீர் அமைப்பை நிறைவுபடுத்துவேன் என்பதை சொல்லி ஆளுநரே, ஆர் என் ரவியே, ஆர் எஸ் எஸ் ரவியே, இந்த மண் சமூக நீதிக்கான மண். இந்த நாடு தமிழ்நாடு. இந்த மண் சிறுத்தைகளுக்கான மண், விடுதலை சிறுத்தைகளுக்கான மண். நீங்கள் யாருக்கு பதில் சொல்ல போகிறீர்களோ இல்லையோ, சிறுத்தைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உருவாகும் என்பதை சொல்லி ஆளுநர் இனி ஒரு நொடி போதும் இந்த பதவியிலே நீடிப்பதற்கு தகுதியற்றவராக இருப்பதால் அவரே பதவி விலக வேண்டும் அல்லது மோடி அவரை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்திலே, முற்றுகை போராட்டத்திலே பங்கேற்ற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் கைதாகவும் வாருங்கள். ஆளுநர் மாளிகையை நோக்கி செல்லவும் வாருங்கள். கல்யாண மண்டபத்திலே பொங்கல் திருநாளை கொண்டாடுவோம் வாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆளுநரே, ஆளுநரே, திரும்பி போ, திரும்பி போ, தில்லிக்கே திரும்பி போ. தகுதி இல்லை, தகுதி இல்லை. ஆளுநராக பதவியில் நீடிக்க தகுதி இல்லை, தகுதி இல்லை. பெரியார் பெயரை, அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காத நீங்கள் பதவியில் நீடிக்க தகுதி இல்லை, தகுதி இல்லை. சமூக நீதி மண்ணிலே, சமத்துவ மண்ணிலே பதவியில் நீடிக்க தகுதி இல்லை, தகுதி இல்லை. ஆர்எஸ்எஸ் தொண்டராக பணியாற்ற திரும்பி போ. விடமாட்டோம். தமிழ்நாட்டில் குழப்பத்தை, அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்த விடமாட்டோம். பதவியில் நீடிக்க, ஆளுநராக நீடிக்க சிறுத்தைகள் விடமாட்டோம். வீர வணக்கம், வீர வணக்கம்.
புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, மாமேதை மார்ச்சுக்கு, சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு, தாய்த்தமிழ் காத்த போராளிகளுக்கு, சிறுத்தைகளின் வீர வணக்கம். வண்டி ரெடியா நிக்குது, யாரும் எஸ்கேப் ஆகாதீங்க. அனைவரையும் நான் முகத்தை பார்த்துட்டேன், எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டேன். கல்யாண மண்டபத்துல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.